தமிழக சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். அமெரிக்கா முன்வைத்த எம்சிசி உடன்படிக்கையில் கைச்சாத்திட தற்போதைய அரசாங்கம் அக்கறை செலுத்தாமையினால் அமெரிக்கா அத்திட்டத்தை கைவிட்டுள்ளது. தற்போது எம்சிசி உடன்படிக்கையில் நேபாளம் கையெழுத்திடவுள்ளது. நேபாளத்தின் மின்சார விநியோகிக்க கட்டமைப்பை மேம்படுத்தவும் வீதிகளை அபிவிருத்தி செய்யவும் அமெரிக்கா முன்வைத்த எம்சிசி உடன்படிக்கையில் கைச்சாத்திட அந்நாட்டு நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது சம்பந்தமாக நேபாள நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் ஆளும் கட்சி பெரும்பான்மை வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளது. காட்டு ஜானைகளின் தாக்கத்தினால் 65 மேற்பட்ட தென்னம்பிள்ளைகள் அழித்து நாசம் செய்யப்பட்டுள்ளன. குறித்த சம்பவமானது முல்லைத்தீவு புதுக்குடிப்பு பிரதேசத்தில் வள்ளிபுரம் கிராமத்திற்குள் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. காய்க்கும் தென்னை மரங்கள் உட்பட 65 மேற்பட்ட தென்னம்பிள்ளைகளையே ஜானைகள் இவ்வாறு அழித்துள்ளன. தொடர்ச்சியாக கிராமத்திற்குள் காட்டு ஜானைகளின் அட்டகாசத்தினால் பல சேதங்கள் இடம்பெறுகின்றன. தற்போது நெல் அறுவடை முடிந்த நிலையில் காட்டு ஜானைகள் கிராமத்திற்குள் புகுந்து நாசம் செய்து வருகின்றன. பல தடவைகள் ஜானை வெளியினை அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தேங்காயின் விலை அதிகரித்துள்ள நிலையில் காட்டு ஜானைகளினால் தங்களது வாழ்வாதாரம் அளிக்கப்படுவதாகவும் கிராமத்தவர்கள் தெரிவித்துள்ளனர். எரிபொருளுக்கான டொலர்களை தொடர்ந்து வழங்குவதாக இலங்கை மத்திய வங்கி கூறிய போதிலும் அது நடக்கவில்லை எனவும், டொலர் தொடர்ந்து வழங்கப்படுமாயின் நெருக்கடியின்றி எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்த முடியும் எனவும் எரிசக்தி அமைச்சர் உதய கம்பன் பிள தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நானும் அமைச்சராக இருக்கும் அரசாங்கம் எதற்கு முன்னுரிமை வழங்குவது என்பதை முடிவு செய்ய வேண்டும். ஆப்பிள், திராட்சை தோட்டம் மற்றும் பழங்களை சாப்பிட்டு இருளில் இருப்பதா? வெளிநாடுகளில் இருந்து தண்ணீரை வரவழைத்து குடித்து வாகனங்களுக்கு எரிபொருள் இல்லாமல் இருப்பதா? அல்லது அர்ப்பணிப்புகளை செய்து மருந்து மற்றும் எரிபொருளுக்கு குறைந்தளவு அந்நிய செலாவணியை பயன்படுத்துவதா என முடிவு செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளார். நாடளாவிய ரீதியில் நாளையும் 3 மணித்தியாலங்கள் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக அதன் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி நாளை காலை 8:30 முதல் மாலை 5:30 இடையில் இந்த மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்தார். இதேவேளை தேவை ஏற்படும் பட்சத்தில் மாத்திரம் இரவு வேளைகளில் 30 மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் கூறினார். யாழ்ப்பாணத்தில் தெருநாயொன்று வெளிநாட்டவர் உட்பட 11 பேரை கடித்து குதறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் நகரில் நேற்று வீதியில் சென்று கொண்டிருந்த ஒருவரை நாய் கடித்துள்ளது. இந்த நாய் ஏற்கனவே 10 பேரை கடித்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. எனினும் இந்த நாய் தொடர்பில் எந்த தகவலையும் யாழ்ப்பாண நகரசபை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இதுவரையில் கண்டுபிடிக்க தவறியுள்ளனர். குறித்த நாயானது வீட்டில் வளர்க்கப்பட்டதா அல்லது தெருநாயா என்பது தொடர்பில் இதுவரையில் தகவல்கள் வெளியாகவில்லை. குறித்த நாயினால் கடிக்கப்பட்ட 11 பேரும் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மன்னிப்பு கோர மாட்டேன் என நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். அரசு தலைவர் ஆணைக்குழுவில் இன்று சாட்சியமளிக்க அழைத்து வரப்பட்டிருந்த அவர் சாட்சியமளித்துவிட்டு வெளியேறும் போது ஊடகவியலாளர்களை பார்த்து இதனை கூறியுள்ளார். அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்சவினால் பொது மன்னிப்பு கிடைக்குமா? நீங்கள் அதனை எதிர்பார்க்கின்றீர்களா என ஊடகவியலாளர்கள் சிறைச்சாலை பேருந்தில் இருக்கும் ரஞ்சன் ராமநாயக்கவிடம் வினவினர். அதற்கு தெரியவில்லை என தலையை அசைத்தும் கைகளை விரித்தும் பதிலளித்துடன் மன்னிப்பு கோர மாட்டேன் எனவும் கூறினார். முல்லைத்தீவு சாலை கடற்கரை பகுதியில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட விடுதலை புலிகளுடையது என கூறப்படும் தற்கொலை தாக்குதல் படகொன்று இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. சாலை பகுதியில் வாடி அமைத்து தொழில் செய்து வரும் மீனவர் ஒருவர் நிலத்தில் புதைந்த படகினை மீட்டு இரண்டாக வெட்டிய போதே படகிற்குள் வெடிபொருட்கள் பொருத்தப்பட்டிருந்ததை அவதானித்துள்ளார். இது தொடர்பில் உடனடியாக இராணுவத்தினருக்கு தகவல்கள் வழங்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதிக்கு சென்ற படையினர் புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல்கள் வழங்கியுள்ளனர். புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் வெடிமருந்து நிரப்பப்பட்ட படகு குறித்து விசாரணையை மேற்கொண்டு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் அனுமதியுடன் படகினை மீட்டுள்ளனர். படகில் பொருத்தப்பட்டிருந்த பெருமளவான வெடிபொருட்கள் சிறப்பு அதிரடிப்படையினரால் அகற்றப்பட்டு நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய தகர்த்து அளிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கண்டிக்கான அறிவக நெடுஞ்சாலைகளின் நிர்மாணப் பணிகள் 2024 நிறைவடையும் என நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டார். மத்திய மாகாண அதிவேக நெடுஞ்சாலையானது மத்திய மாகாணத்திற்கு மிகவும் விசேடமானது. நெடுஞ்சாலைகள் அமைச்சருக்கு நான் கூறுகிறேன், நான் நேற்று மாத்தரை சென்றிருந்தேன். 2 மணி நேரத்தில் கடவத்தியை அடைய முடிந்தது. கண்டியிலிருந்து கொழும்புக்கு பயணிக்கும் போது 4 மணித்தியாலங்களுக்கு மேல் செல்கின்றது. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக மக்களுக்கு நீங்கள் செய்த சேவையை பாராட்டுகின்றேன். இந்த வீதிகள் குறுகலாக இருப்பதால் அவற்றை முந்தி செல்லக்கூட முடியாது. கண்டியிலிருந்து கொழும்புக்கு பயணிக்க 4 மணி நேரம் ஆகும் எனவும் கூறியுள்ளார். ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் மாளிகை வீடுகளை மக்கள் முற்றுகையிட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். கொழும்பு மார்க்ஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மஞ்சள் செய்கையை மேற்கொண்டு அதிலிருந்து அதிக வருமானம் பெற வேண்டும் என்பதையே நாம் விரும்புகின்றோம் என ராணாமடு கிராமத்தில் மஞ்சள் செய்கையில் ஈடுபட்டு வரும் க நல்லையா தெரிவித்துள்ளார். இவர் அது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், நான் 1.5 பங்கு நிலத்தில் மஞ்சள் பயிரிட்டுள்ளேன். மஞ்சள் செய்கையில் குறைந்த செலவில் அதிகளவு லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மஞ்சள் செய்கைக்கு இயற்கையாகவே கிடைக்கும் வைக்கோல் மற்றும் மாட்டர் ஆகிய இரு இயற்கை பொருட்களை மாத்திரம்தான் உரங்களாக பாவிப்பதுண்டு. வேறு ஏதாவது ரசாயனங்கள் பாவிப்பது கிடையாது. மஞ்சள் செய்கையை இலங்கையின் வேறு மாவட்டங்களிலும் வெளிநாடுகளிலும் செய்கின்றார்கள். மாறாக எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் செய்கை பண்ணப்படுவது மிக குறைவாகும் எனவும் கூறியுள்ளார். மேல்மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் தற்காலிகமாக தங்கியுள்ளவர்களின் தகவல்களை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மேல்மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட 123 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் தற்காலிகமாக தங்கியுள்ள 11,188 நபர்களின் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்தகவலை மேல்மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதிமா போலீஸ் அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய மேல்மாகாணத்திலுள்ள ஏனைய கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளில் எதிர்வரும் நாட்களில் தகவல் சேகரிப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் மேல்மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் அலுவலகமானது மேலும் கூறியுள்ளது. கனடாவிற்கு வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் சுற்றுலா விசாவில் செல்ல முடியும் என கூறிய கும்பலொன்றிடம் தமிழ் இளைஞர்கள் பலர் ஏமாந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். கொழும்பில் உள்ள கனடா விசாவிற்கு விண்ணப்பிக்கும் அங்கீகாரம் பெற்ற தனியார் நிறுவனத்திற்கு நேரடியாக சென்று விண்ணப்பங்களை கையளித்த பின்னரே இந்த ஏமாற்று வேலை இடம்பெறுகின்றதாகவும் கூறப்படுகின்றது. இந்த ஏமாற்று நடவடிக்கைகளில் கனடா விசாவிற்கு விண்ணப்பிக்கும் அங்கீகாரம் பெற்ற குறித்த தனியார் நிறுவன உயரதிகாரிகள் சிலருக்கும் தொடர்பிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் சந்தேகிக்கின்றனர். கனடாவிற்கு செல்வதனால் குறைந்தது இலங்கை ரூபாவில் 60 அல்லது 65 லட்சம் ரூபா வரை பணம் செலுத்த வேண்டும். ஆனால் மேற்படி விசாவில் கனடாவிற்கு அனுப்புவதாக கூறுகின்ற கும்பல் முற்பணமாக 10 லட்சம் ரூபாவை மாத்திரமே பெற்றுக்கொள்கின்றது. எல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கித்தல் எல்ல நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்ற வெளிநாட்டவர் ஒருவர் நீர்வீழ்ச்சியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு உயிரிழந்தவர் 33 வயதான ஜேர்மன் பிரஜை என போலீசார் தெரிவித்தனர். குறித்த வெளிநாட்டு பிரஜையின் பிரேத பரிசோதனை நேற்று இடம்பெற்றதாக கூறப்படும் நிலையில் சம்பவம் தொடர்பில் எல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளுடன் இணைவதற்கு தாயகம் ஊடகத்தினூடாக இணைந்திருங்கள்.